வணக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இன்னொரு சிம்பிளான ரெசிபி. இது என்னென்னா, நம்ம அன்றைக்கி செஞ்ச தெம்பே அது வந்து எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது முதல் என்ன செய்யலாம், நம்ம ஒரு சிம்பிளான பஜ்ஜி பண்ணுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு மேஜக்கரண்டி கோதுமை மாவு, ஒரு மேஜக்கரண்டி அரிசி மாவு, ஒரு தேக்கரண்டி மிளகாத்தூள். நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அப்படி உங்கள் மிளகாத்தூள் ரொம்ப வறுப்பாக இருந்தால். அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பைகார்பனேட் சோடா, கொஞ்சம் தண்ணி, ஒரு கப் எண்ணெய், அப்புறம் இந்த தெம்பே. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். முதல் இந்த தெம்பே வந்து இந்த பையிலேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ வந்து நம்ம அது எவ்வளோ பெரிய ஸ்லைஸாக வேணுமோ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தெம்பே நல்லா ஃபெர்மென்ட் பண்ணியிருக்கு, இப்படி தான் இருக்கும். அது நல்லா கூரான கத்தியில் வெட்டணும், அப்போ தான் அது அழகாக வரும். இப்போ நம்ம அந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு அந்த மாவை கரைக்கணும். ஸோ நம்ம ஒரு மேஜக்கரண்டி அளவு கோதுமை மாவு, ஒரு மேஜக்கரண்டி அளவு அரிசி மாவு, கொஞ்சம் பைகார்பனேட் சோடா, ஒரு தேக்கரண்டி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மிளகாயும் அந்த மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும். நம்ம பஜ்ஜி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தெம்பேலாம் அதில் நனைச்சி பொரிக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ஒரு சொட்டு மாவு போட்டு அந்த ஹீட் வந்து சரியாக இருக்கான்னு பார்ப்போம். எண்ணெய் சூடானோன்னு நம்ம அந்த தெம்பேயை நல்லா மாவில் நனைச்சி எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க, நம்ம ரெண்டு பேட்சாக செய்வோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பஜ்ஜி பண்ணுற மாதிரி தான் இது, நல்லா அந்த பக்கம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு அது எல்லா சைடும் குக் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது வந்து நம்ம நல்லா குக் ஆனோடனே ஒரு பொன்னிறமாக இருக்கும், அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அந்த பேலன்ஸ் தெம்பையும் நம்ம பொரிச்சி எடுத்துருவோம். இதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்ச தெம்பே கோரிங். இது தெம்பே பஜ்ஜின்னு சொல்லலாம். இது நம்ம வெர்ஷனில் செஞ்சனால இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். இது நம்ம வந்து சில்லி சாஸோடு சர்வ் பண்ணலாம், இல்லை சும்மா அப்படியேவும் சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்கள் படம்லாம் அனுப்பி உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு குயிக்கான ரெசிபியோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம், பாய். Thank you. Don't forget to like and subscribe.